அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் 144 வீடுகள் இடித்து அகற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. ஏரி வாய்க்காலில் அமைக்கப்பட்ட 144 வீடுகள் இடித்து அகற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜனார்த்தனன். ஜனார்த்தனன், வணக்கம். மேலும் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திருக்கோவிலூர் அருகே நீர் செல்லும் ஓடையில் கட்டப்பட்டுள்ள 144 வீடுகளை நீதிமன்ற உத்தரவுப்படி பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வருவாய்த்துறை அதிகாரிகள் அகற்றி வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ள மேமாவு கிராமம் வசிக்கும் கருணாநிதி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீர் வாய்க்காலை ஆக்கிரமித்து வீடுகள் கட்டியுள்ளதால் ஏரிக்கு செல்லும் நீர் தடைபட்டு நீரின்றி காணப்படுவதாக வழக்கு தொடுத்துள்ளார். இந்த வழக்கு விசாரணையில் சென்னை உயர்நீதிமன்றம் உடனடியாக ஏரி வாய்க்காலை அகற்ற உத்தரவு ஒன்று பிறப்பித்தது. இதனைத் தொடர்ந்து 3 அதிகாரிகள் அகற்ற வருவாய்த்துறை மற்றும் போலீசாருடன் பொதுமக்கள் வாக்குவாதம் செய்து எதிர்ப்பு தெரிவித்ததால் அப்போது தற்காலிகமாக கைவிடப்பட்டது. அகற்றாவிட்டால் மாவட்ட ஆட்சியர் உட்பட அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்று பிறப்பித்தது. இதையடுத்து 400 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்புடன் திருக்கோவில் வருவாய் கோட்டாட்சி தலைமையில் 144 வீடுகளை தற்போது அகற்றி வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. எனக்கு 4 பசங்க இருக்கிறாங்க, கருந்து வெட்டினாதான் ஜீவனம், எங்க வேற ஜீவனம் இல்ல. இன்னும் இடிச்சுட்டா எங்க பார்த்து, நாங்க எங்க பார்த்து, எங்களுக்கு உண்டான ஆதாரத்தை காட்டில ஊட்டி இடி சொல்லுங்க. ஆமா, அதான் சொல்றேன், எங்க பாட்டை பாட்டியாட்டு மாந்தோப்பு, இது வந்து நீர் பொல போக்கில மாந்தோப்பு. எங்க ஊர் தலைவர் வந்தாரு, அவர் 7 மக்கள் இருக்குதே ஊடு கட்டி போயின்னு சொல்லி அவரு விட்டாரு. இப்ப வந்த தலைவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா, எங்களை எல்லாம் தாய்ச்சிட்டு ஊர் விட்டு தோத்துறாரு. இதுக்கு எங்களுக்கு என்ன பொறுப்பு? 7 மக்கள் நாங்க பணக்காரர் இல்ல, ஆபீஸை கையெழுத்து போட சொல்லிக்கலாம். அண்ணன் பிச்சையாட்டு திங்கிறோம், எப்படி பிச்சையாட்டு திங்கிறோம் என் மக்கள்லாம். நீங்க போய் ஊர் கூட கருப்பு செய்யறோம். இப்ப எது காட்டாது, எதுக்கு இடிக்கிறாங்க, எதுக்கு இடிக்கிறாங்க, எங்களை காட்டிட்டு இடி சொல்லுங்க. ஆமா, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 144 வீடுகள் இடித்து அகற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக பொதுமக்கள் அளித்த பேட்டியை பார்த்தோம். விவரங்களுக்கு நன்றி ஜனார்த்தனன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.